தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம்தான், அதாவது ஆயுஷ் கோர்சஸ். இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 13ஆம் தேதியான இன்றைக்கி, அதாவது சண்டேலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்டு 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் முக்கியமாக நீங்கள் இதில் என்னென்ன கோர்ஸ்லாம் கவர் ஆகுது இந்த ஆயுஷ் கோர்சஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BSMS, BAMS, BUMS, BHMS, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, இந்த மருத்துவம் படிக்க நினைக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை இன்றைக்கி 13ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றிய டீட்டெயிலான வீடியோ என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ விரைவாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நீட் எக்ஸாம் நம்ம கான்டெக்ட் பண்ண மாதிரி அந்த 14th percentile அங்கே என்ன சொன்னாங்களோ அதே தான். அதே போல் வந்து ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஓசி, பிசி, எம்பிசி இவங்க எல்லாருக்குமே வந்து நமக்கு நீட்டில் வந்து என்னென்ன பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் பர்சன்டேஜ் தான் இது இதிலேயே வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்த்துக்கலாம் நாம் இப்போது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, www.tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். இதனோட ப்ராஸ்பெக்டஸும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த ப்ராஸ்பெக்டஸும் அதில் தான் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. இதில் முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும், வருகின்ற 30ஆம் தேதி இதை வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி அனுப்ப வேண்டிய ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியவங்களும் பண்ணிக்கலாம். இதில் விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 500, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 500, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க சிறப்பு பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து விண்ணப்ப கட்டணமாக நீங்கள் செலுத்தணும். இதில் இன்னொரு விஷயம், இந்த விண்ணப்ப கட்டணங்களை செலுத்துவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கலெக்ட் இந்த ஆப் வழியாக போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணலாம். அப்படி பே பண்ணும்போது அதுக்குரிய ரெசிப்ட் வரும், அந்த ரெசிப்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேமெண்ட் வந்து இந்த எஸ்பிஐ கலெக்டோடய நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்குரிய ரெசிப்டையும் எடுத்துக்கிட்டு அப்ளிகேஷனோட சேர்த்து தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அது எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்ற விஷயங்களை நான் பின்னாடி சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த எஸ்பிஐ கலெக்டர் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் ரெசிப்டோடு வந்து ஒரு நம்பரோடு வரும், ஒரு குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நம்பரோடு வரும். அந்த நம்பரோடு சேர்த்து தான் நீங்கள் அப்ளிகேஷனோட வந்து சேர்த்து வச்சு அனுப்பணும். சிறப்பு பிரிவினர் அப்படிங்க சொல்லப்படுறதெல்லாம் யார் யாருன்னா, முன்னாள் இராணுவத்தின் வீரர்களுடைய வாரிசுகள், சிறந்த விளையாட்டு வீரர்களுடைய வாரிசு, மாற்றுத்திறனாளிகள், இது இல்லாமல் வந்து இந்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க மலேசிய நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள், அதோ பதிவு பெற்ற பரம்பரை சித்த மருத்துவரின் அரசு சாதது மாணவர்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து சித்த மருத்துவம் படிச்சிருப்பாங்க, அவங்களுடைய அப்பா அம்மாலாம் பரம்பரையாக நடத்திட்டுருப்பாங்க, அவங்களுடைய வாரிசுகள் இருந்தாங்கன்னா அவங்களும் கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. அதே போல் சித்த மருத்துவம், ஆயுர்வேதா, யுனானி, இது எல்லாமே வந்து பரம்பரையாக வந்து அவங்க கவர்மெண்ட்டில் சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுடைய வாரிசுகளாக இருந்தாங்கன்னா அவங்க கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 100 ரூபா, இதை நீங்கள் எஸ்பிஐ கலெக்டர் வழியாக செலுத்தலாம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டேட் அப்படின்னு பார்க்கும் பொழுது 30ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கணும். 31ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறது எங்கே பண்ணணும்னா, இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் அலுவலகம், இது வந்து அறிஞர் அண்ணா இந்திய மருத்துவ வளாகத்தில் இருக்குது, அரும்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனும் தமிழ் வெர்ஷன் ரெண்டுமே இருக்கும், எதை வேணால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டில் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, எமர்ஜென்சிக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கணும். ஸோ ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.